வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுச்சேரி அரியாங்குப்பம் மற்றும் தவளக்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கஞ்சா விற்ற 6 குற்றவாளிகளை போலீசார் கைது செய்தனர். அரியாங்குப்பம் மற்றும் தவளக்குப்பம் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் போலீசார் ரகசிய கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது தானாம்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி அருகே மாணவர்களுக்கு சிலர் கூட்டாக கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதாக வந்த தகவலின் பேரில் அங்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் 4 பேரை மடக்கி பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் அபிஷேகப்பாக்கம் பங்கஜம் நகரை சேர்ந்த உதயநிதி, அரியாங்குப்பம் மணவெளி சேர்ந்த ரஞ்சித்குமார், கடலூர் மாவட்டம் சிங்கிரிகோவில் கோகுல், அபிஷேகப்பாக்கம் காமராஜர் தெருவை சேர்ந்த கௌசி ஆகியோர் என்பது தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து 2 விலை உயர்ந்த பைக், 2 செல்போன், 1000 ரூபாய் பணம், 200 கிராம் கஞ்சா ஆகியவைகளை பறிமுதல் செய்தனர். இதேபோல் அரியாங்குப்பம் தந்தை பெரியார் அரசு உயர்நிலைப்பள்ளி மற்றும் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு பள்ளி ஆகிய இடங்களின் அருகே மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக வந்த தகவலின் பேரில் ஓடைவெளியை சேர்ந்த ஐயப்பன் என்ற முத்தமிழ் செல்வன், பாலா அரியாங்குப்பம் சுப்பையா நகரை சேர்ந்த நவயுவன் என்ற மதன் ஆகியோரை கைது செய்தனர். ஆரோவில் அருகே கஞ்சா வைத்திருந்த அமெரிக்க நாட்டு நபரை போலீசார் கைது செய்தனர். ஆரோவில் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் போலீசார் குயிலாபாளையம் முத்துமாரியம்மன் கோவில் சந்திப்பு அருகில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த வெளிநாட்டு நபரை சோதனை செய்ததில் கஞ்சா வைத்திருந்தது தெரிய வந்தது. விசாரணையில் அவர் அமெரிக்கா நியூயார்க் நகரை சேர்ந்த போயர் மகன் மால்கம் ஆண்ட்ரேர் போயர் என தெரிந்தது. மேலும் இவர் கடந்த 4 ஆண்டுகளாக குயிலாபாளையம் முக்தி வளாகத்தில் தங்கியுள்ளார். புதுச்சேரி பகுதியில் அடையாளம் தெரியாத நபர்களிடமிருந்து பணம் கொடுத்து கஞ்சா வாங்கி வந்து பயன்படுத்தி வந்ததும் தெரிய வந்தது. இதனை அடுத்து வழக்கு பதிந்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருகிறோம் என்பதை நம்பி தனியார் மருத்துவக் கல்லூரி மேலாளர் நந்தகுமாரிடம் 34,85,000 ரூபாய் பணத்தை மோசடி செய்த நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் உள்ள பிரபல தனியார் மருத்துவக் கல்லூரியில் நந்தகுமார் என்பவர் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு நந்தகுமாரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் இணைய வழியில் முதலீடு செய்யும் பணத்துக்கு 20% தினமும் லாபம் கிடைக்கும் என கூறியதை நம்பி பல்வேறு தவணைகளாக ரூபாய் 35 லட்சம் பணத்தை செலுத்தி ஏமாந்துள்ளார். இதுகுறித்து நந்தகுமார் அளித்துள்ள புகாரை ஏற்று சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் புதுச்சேரியில் இந்த வருடத்தில் மட்டும் 3,100 மேற்பட்டோர் சுமார் ரூபாய் 32 கோடி அளவில் இணைய வழி மோசடியில் சிக்கி பணத்தை இழந்துள்ளனர் என்றும், ஆன்லைனில் வருகின்ற எதையுமே நம்பி முதலீடு செய்வதோ குறைந்த விலையில் பொருட்கள் வருகிறது என்று ஆர்டர் செய்து வாங்க வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் வீட்டின் பூட்டை உடைத்து 25 சவரன் நகைகளை திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை முல்லை நகர் 2 குறுக்கு தெருவை சேர்ந்தவர் மணிகண்டன் கடந்த 16 தேதி இவரது வீட்டிலிருந்த பீரோவை உடைத்து 25 சவரன் தங்க நகை மற்றும் ரூபாய் 15,000 மர்ம நபர்கள் திருடிச் சென்றார். இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் மீனாட்சிபுரத்தை சேர்ந்த பாலசுப்பிரமணியன் மகன் கார்த்தியேயன் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து தனிப்படை போலீசார் மீனாட்சிபுரம் சென்று கார்த்தியேயனை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். ஊரப்பாக்கம் மற்றும் தாம்பரம் ஆகிய இடங்களில் அடகு வைத்த நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் கார்த்தியேயனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மூலகுளம் அருகே கத்தியை காட்டி பொதுமக்களை மிரட்டிய இருவரை ரெட்டியார் பாளையம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மூலகுளம் ஜே நகர் ரயில்வே கேட் அருகே நேற்று இரவு இரு வாலிபர்கள் மது போதையில் கத்தியை காட்டி பொதுமக்களை மிரட்டினர். இதுகுறித்து தகவலறிந்த ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று
கத்தியுடன் நின்றிருந்த இரண்டு பேரை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். விசாரணையில் பூமியான்பேட் பாவாணர் நகரைச் சேர்ந்த ராஜேஷ், முத்திரப்பாளையம் பஜனை மடம் வீதியைச் சேர்ந்த ஜான் பீட்டர் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து இரண்டு பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து இரு கத்திகளை பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் நண்பருக்கு மது வாங்கி கொடுத்து அவரது மனைவிக்கு தொல்லை கொடுத்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். தவளக்குப்பம் அடுத்த புதுக்குப்பம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த விக்னேஷ், தவளக்குப்பம் பகுதியை சேர்ந்த 26 வயது வாலிபருடன் நட்பாக நெருங்கி பழகி வந்தார். அந்த வாலிபர் தனது வீட்டுக்கு விக்னேஷை அழைத்து சென்று தனது மனைவியிடம் அறிமுகம் செய்து வைத்தார். அதன் பின்னர் இருவரும் சேர்ந்து அடிக்கடி ஒன்றாக மது அருந்தி வந்தனர். இந்நிலையில் விக்னேஷ் ஒரு கட்டத்தில் தனது நண்பருக்கு அதிக மது வாங்கி கொடுத்து சுயநினைவு இல்லாமல் அவரை அங்கேயே படுக்க வைத்து விடுவார். அதன்பின் தனது நண்பரின் வீட்டுக்கு சென்று நண்பரின் மனைவியை பல மாதங்களாக தொந்தரவு செய்து வந்தார். இது குறித்து அப்பெண் கணவரிடம் கூறி தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதனைத் தொடர்ந்து போலீசார் விக்னேஷை கைது செய்தனர். புதுச்சேரியில் மாணவர்களுக்கு கஞ்சா விற்ற இரண்டு வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட புதுச்சேரி கடலூர் மெயின் ரோட் சொர்ணா நகர் பகுதியில் உள்ள டியூஷன் சென்டர் அருகே சிலர் பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக வந்த ரகசிய தகவலின் பேரில் எஸ்பி வீரவல்லவன் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து கண்காணித்தனர். அப்போது போலீசாரை கண்டதும் ஓட முயன்ற இருவரை துரத்தி மடக்கி பிடித்தனர். மேலும் அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் அவர்கள் அரியாங்குப்பத்தை அடுத்த நோனாங்குப்பம் அன்னை நகரைச் சேர்ந்த ஜாஃபர் அலி மகன் ஹாசன் அலி வயது 37 மற்றும் சிவகுமார் மகன் ஆகாஷ் என்ற சங்கிலி வயது 20 என்பது தெரிந்தது. அவர்களிடமிருந்து 200 கிராம் கஞ்சா மற்றும் ஒரு செல்போன் ஆகியவைகளை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் ரவுடியை கொலை செய்ய கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 3 பேர் கொண்ட கும்பலை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். புதுச்சேரி கண்டக்டர் தோட்டம் பிரியதர்ஷினி நகரை சேர்ந்த ரவுடி கக்கா முட்டை என்கிற மணிகண்டன், இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வானரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் என்பவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சஞ்சய் தனது கூட்டாளிகளான ரோடியர்பேட் பகுதியைச் சேர்ந்த சக்திவேல், சுகுமார், சஞ்சீவ் ஆகியோருடன் சேர்ந்து மணிகண்டனை தீர்த்துக்கட்ட முடிவு செய்து நாட்டு வெடிகுண்டுகளை தயார் செய்து பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த உருளையன்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அவர்களை மடக்கி பிடித்தனர். அதில் ஒருவர் தப்பி ஓடிவிட்டார். அதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து நாட்டு வெடிகுண்டு மற்றும் 2 ஆயுதங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனிடையே உப்பளத்தில் பதுங்கியிருந்த மணிகண்டனை ஒதியன் சாலை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக வந்த புகாரை தொடர்ந்து கிருமாம்பாக்கம் போலீசார் அப்பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கடலூர் மாவட்டம் குண்டூர் பகுதியைச் சேர்ந்த விஜய் ராகவன், சஞ்சய் ஆகிய 3 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். பின்னர் 10,000 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்த போலீசார் 3 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதேபோல் வில்லியனூர் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கணுவாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரோஹித் என்பவரையும், முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பொம்மையார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சர்வின் என்ற வாலிபரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி சேதராப்பட்டு அருகே வடமாநில தொழிலாளியிடம் செல்போன் பறித்து சென்ற வழக்கில் கல்லூரி மாணவர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சோனிராம் என்பவர் புதுச்சேரி சேதராப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்து வருகிறார். சம்பவத்தன்று இவர் சேதராப்பட்டு பிரதான சாலையில் செல்போனில் பேசியபடி நடந்து சென்றபோது பின்னால் பைக்கில் வந்த 2 பேர் திடீரென
சோனி ராமின் செல்போனை பறித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றனர். இது தொடர்பாக சேதராப்பட்ட காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராஜேஷ் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் செல்போன் பறிப்பில் ஈடுபட்டது மொரட்டாண்டியைச் சேர்ந்த கௌதம் மற்றும் 17 வயது கல்லூரி மாணவன் என்பது தெரியவந்தது. இரண்டு பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ஒரு பைக் மற்றும் செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் துப்புரவு வேலை செய்யும் மூதாட்டியின் செயினை பறித்து சென்ற வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் பழைய பள்ளிக்கூட வீதியைச் சேர்ந்தவர் 57 வயது மூதாட்டி அஞ்சலை. கணவர் இறந்து விட்டதால் அஞ்சலை தூய்மை பணியாளர் வேலை செய்து வருகிறார். இதனிடையே நேற்று காலை கருவடிக்குப்பம் அங்காளம்மன் கோவிலில் தூய்மை பணியினை முடித்துக் கொண்டு மதியம் 1 மணி அளவில் வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது பைக்கில் வேகமாக வந்த 27 வயது மதிக்கத்தக்க ஆண் நபர் அஞ்சலை கழுத்தில் அணிந்திருந்த 3 பவுன் தங்கச் சங்கிலியை பறித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அஞ்சலை கூச்சலிடவே அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அந்த வாலிபரை பிடிக்க துரத்தி சென்றனர். ஆனால் அவர்களிடமிருந்து வழிப்பறி வாலிபர் தப்பி சென்றார். இதுகுறித்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் அஞ்சலை புகார் அளித்தார். அதன் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் அனுஷா பாஷா வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய நபரை தேடி வந்தார். மேலும் அந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்ததில் அவர் புதுச்சேரி திருவள்ளுவர் நகரை சேர்ந்த சிவசெல்வ சுந்தரம் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து சிவசெல்வ சுந்தரத்தை போலீசார் கைது செய்து செயினை கைப்பற்றினார். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுவை அருகே தங்க புதையல் கிடைத்ததாக சதுரங்க வேட்டை படப்பாணியில் கோடிக்கணக்கில் மோசடி செய்த தமிழகத்தை கலக்கிய நெட்வொர்க் கும்பலை கோட்டக்குப்பம் போலீசார் கைது செய்தனர். மரக்கான மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் துரைக்கண்ணு நடமாடும் பஞ்சர் கடை வைத்துள்ளார். சம்பவத்தன்று அங்கு வந்த ஒரு கும்பல் அவரிடம் நைசாக பேசி தங்களிடம் தங்க புதையல் உள்ளது என்றும் குறிப்பிட்ட தொகை கொடுத்தால் அதிகப்படியான மதிப்புடைய தங்கத்தை கொடுப்போம் என கூறியுள்ளனர். இவர்களது ஆசை வார்த்தையை நம்பிய துரைக்கண்ணு ரூபாய் 50,000 கொடுத்து தங்க பொட்டு நாணயங்களை வாங்கியுள்ளார். பின்னர் அந்த நாணயங்களை சோதனை செய்து பார்த்தபொழுது அது போலியான தங்கம் என தெரிய வந்தது. பின்னர் திடீரென அந்த கும்பலிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது. அதில் தங்களிடம் புதிதாக கிடைத்த தங்க புதையல் உள்ளது, ரூபாய் 2,00,000 கொண்டு வந்தால் 10,00,000 மதிப்பிலான தங்க நாணயங்களை வாங்கி செல்லலாம் என கூறியுள்ளார். சுதாரித்துக் கொண்ட துரைக்கண்ணு இதுகுறித்து விழுப்புரம் மாவட்ட SPயிடம் புகார் அளித்தார். அவரது உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் அந்த கும்பலை வலைவிரித்து பிடித்தனர். விசாரணையில் அம்மனங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த தர்மலிங்கம், அவரது மகன் வெங்கடேசன், புதுவை கணுவாய்ப்பேட்டையைச் சேர்ந்த நாசிம், நாகப்பட்டினம் ஏர்வாடி பகுதியைச் சேர்ந்த முரளி, புதுவை செல்லிப்பட்டு ஆனந்த், கடலூர் மாரியம்மன் கோவில் வீதி சுரேஷ் ஆகிய 6 பேரையும் போலீசார் கைது செய்தனர். தர்மலிங்கம் 25 ஆண்டுகளாக இதேபோன்று தங்க புதையல் இருப்பதாக கூறி தமிழகம் முழுவதும் மோசடியில் ஈடுபட்டுள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.